ஏய் ஜெய், ஏன் கவலைப்படுற? என்ன கேட்ட? ஏன் கவலையா இருக்கேன் சொல்றேன் கேளு. போன மாசம் எங்க அப்பா கிட்ட ஒரு ட்ரெஸ் கேட்டேன், ஆனா அடுத்த மாசம் வாங்கி தரேன். ஆனா அது அடுத்த மாசமும் வந்துச்சு, அதுக்கு அடுத்த மாசமும் வந்துச்சு, ஆனா இந்த ட்ரெஸ் வரும். ஆனா என் ஃப்ரெண்டோட அப்பா கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு கவலையா இருக்காதா? ஆனா அது பரவாயில்ல, எங்க அம்மா கிட்ட குட் டே பிஸ்கட் கேட்டேன். ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு குட் டே வரும் அப்போ வாங்கி தரேன். குட் டே வரல, குட் டே பிஸ்கெட்டும் வரல, வெறும் சாட்டே தான் வந்து. அப்ப எனக்கு கவலையா இருக்காதா? படி படி படி. ஏன்னு கேட்டா என் எதிர்காலம் நல்லா இருக்குமா? என் எதிர்காலத்தை நினைச்சு இப்பவே நான் கவலை பண்ணுமா? ஏன் தெரிதா இப்போ நான் கவலையா இருக்கன்ட்டு? ஹே ஜெய், ஏன் கவலைப்படுற? உங்களை மாதிரி கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் ஏசப்பா பைபிளில் எங்களை மாதிரி பூவை வச்சு பேசியிருக்காரு. கவலைப்படுறதுனால உங்களால் உங்கள் உடம்புல ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உனக்கு ஒரு தெரியுமா, சோலமோன் ராஜாலேருந்து இப்போ வரைக்கும் யாருமே எங்களை மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணதில்லை. காலையில் பூத்து சாயந்தரம் செத்து போகிற எங்களையே இவ்வளோ நேசிக்கிறாருன்னா உங்களை எவ்வளோ நேசிப்பார்? அதனால ஏன் கவலைப்படுற? பி ஹாப்பி.